அதுக்கு நீ இத்தனை நாளா மேடம் கொஞ்சம் என்ன எழுதுன்னு பாருங்க சீக்கிரமா சார். இந்த செலான்ல பிரான்ச் னு போட்டுருக்கு, எந்த பிரான்ச் போடணும்? நீ என்ன படிச்சிருக்கீங்க மோள? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். ஏங்க டிகிரி படிச்சிருக்கீங்க, பேங்க்ல பணம் போறதுக்கு செலான் எப்படி ஃபில் பண்ணணும் கூட உங்களுக்கு தெரியாதா? சார் 12 வருஷம் ஸ்கூல் முடிச்சிருக்கேன், 3 வருஷம் காலேஜ் முடிச்சிருக்கேன், மொத்தம் 15 வருஷம் படிச்சிருக்கோம் சார். எந்த ஸ்கூல் டீச்சர் சார் நமக்கு செலான் ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க? சரி பேங்க்ல முதலவே வரனே உங்ககிட்ட கேப்போன்னு கேட்டா ஓவரா பேசுறீங்க. சரிம்மா நீ சொல்றது நியாயமான பாயிண்ட் தான். முதல்ல இந்த பேங்க்ல பணம் போடுறதுக்கு செலான் எப்படி ஃபில் பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறதுலாம் எப்படி, மற்றவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறதெல்லாம் எப்படின்னு எந்த ஸ்கூல் காலேஜ்லேயுமே சொல்லித்தராத ஒரு விஷயத்த சொல்றேன், கவனமா கேட்டுக்குமா? ஆ இப்படி சொன்னா கண்டிப்பா கேட்பேன் சார், சொல்லுங்க. இப்ப நீங்க பேங்க்ல போன உடனே பணம் எடுக்கிறதுக்கு ஒரு செலான் இருக்கும், பணம் போடுறதுக்குனே ஒரு செலான் இருக்கும். பணம் போடுறதுக்கான செலான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க உங்க அக்கௌண்ட்ல காசு போடணும் இல்ல நான் என் அக்கௌண்ட்டு காசு போடணும்னாவே இந்த செலானை தான் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல டேட்னு கொடுத்துருக்க இடத்துல இன்னைக்கு தேதி என்னவோ அந்த தேதி வந்து நம்ம ஃபில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பிரான்ச் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். எந்த பிரான்ச்சை போடணும், இப்ப நம்ம நின்னுக்கிட்டு இருக்க இந்த பிரான்ச் பேரை போடணுமா இல்ல இந்த அக்கௌண்ட் எப்பயோ ஒரு இடத்துல ஓபன் பண்ணிருப்பாங்க அந்த பிரான்ச்சை போடணுமான்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல நின்று அந்த சலானை ஃபில் பண்ணி காசு கொடுக்குறோம்ல அந்த பிரான்ச்சை தான் போடணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே அக்கௌண்ட் நம்பர்னு கேட்கும். இந்த அக்கௌண்ட் நம்பர் என்னன்னா, எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க காசு போட போறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எல்லா நம்பரும் எழுதியிருக்கோமான்னு. ஏன்னா அதுல நிறைய தடவை 000 வருமா, அதுவே நம்ம ரொம்ப பேர் குழப்பமா இருக்கும். அதுக்கு கீழே நேம்னு கொடுத்துருக்கோம். நம்ம அதில் பாதி பேருக்கு நேம்னு கேட்டோம்னா நம்ம பேர் தான் கேட்குறாங்கன்னு நினச்சி ஃபாஸ்ட்டாக எழுதிடுவோம். அப்படி பண்ணிடவே கூடாது. நேமுங்கிறது அந்த அக்கௌண்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட பேர். இப்போ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பேர் எழுதிருங்க, நான் சதீஷ்குமார் அப்படின்னு என்னோட பேர் எழுதிடுறேன், எனக்கு காசு போட்டுக்கிறதா இருந்தா. இதே வேற யாருக்கும் நான் காசு போட போறேன் அப்படின்னா, இப்போ அபினேஷ் ஒருத்தருக்கு போட போறேன் இல்லை அழகேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு போட போறேன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதி அவங்க பேரை தான் போடுறோம். அப்புறம் கீழே வந்து ரூபீஸ் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா, இப்போ நான் ஒரு 5000 10000 வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போட போறோம் அதை வந்து வார்த்தைகளை வேர்ட்ஸாக எழுதிடும். இப்போ நான் 500 போட போறோம் 500 ஒன்லி அப்படின்னு போடுறோம், 5000 போட போறோம் 5000 ருபீஸ் ஒன்லி அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் அந்த அமௌண்ட்டை நம்பராகவே எழுதிடணும். 500 வந்து 500, 5000 வந்து 5000 எழுதிடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்தோம்னா அதே மாதிரி தான், பிரான்ச் எந்த பிரான்ச்சில் வந்து போடுறோமோ அந்த பிரான்ச்சோட நேமு அந்த டேட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, டெபாசிட் பண்ணுறவங்க எந்த பிரான்ச் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கள்ல, இப்போ நான் காரைக்குடியில் ஓப்பன் பண்ணியிருப்பேன்னா அந்த பேர் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணியிருப்பான் அந்த பிரான்ச்சோட பேர் கேட்பாங்க. அங்கே தான் வந்து அந்த அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணாங்களோ அதோட பேரை போடணும். இப்போ நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வச்சிருக்கனால இந்த சலானில் இந்த விஷயம் கேட்குறாங்க. சில பேங்க்கில் வந்து அதை எதுவுமே கேட்க மாட்டாங்க, பேசிக்காக சில விஷயங்கள் மட்டும் தான் கேட்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி கேட்டால் மட்டும் அந்த அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணாங்களோ அந்த பிரான்ச்சோட நேம் வந்து போடணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தாங்க, அக்கௌண்ட் நம்பர் யாருக்கு போடுறோமோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் பேர், அந்த அக்கௌண்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட பேர், ருபீஸ் இன் வேர்ட்ஸ் எவ்வளோ காசு போடுறோமோ அந்த காசு அந்த நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு, இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஷாக் வரும். 49999 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் காசு போட்டிங்கன்னா பேன் நம்பர் கேட்பாங்க. என்னடா திடீர்னு பேன் நம்பர் கேட்குறாங்க, யார் நம்பர் கொடுக்குறோன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் யாருக்கு அந்த காசை வந்து போடுறீங்க? இப்போ நான் 5000 தான் போடுறேன், அதனால் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. இதே நான் 50000 50000 மேலே வந்து ஒரு அக்கௌண்ட்டு காசு போட போகிறேன்னா உங்களுக்கு போட போகிறேன்னா உங்களோட பேன் நம்பரை வாங்கி அந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். இதே எனக்கு நான் வந்து போட்டுக்க போகிறேன்னா என்னோட பேன் நம்பரை அந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அதை ஃபில் பண்ணும் போல பார்த்து கவனமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம்டா ஒரு வழியாக காசு போட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் திருப்பும் போல ஒரு சலானில் வந்து 200 500 1000 அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும் போது நமக்கு அப்படி மைண்ட் அப்செட் ஆகிருக்கும், என்னடா என்னென்னமோ போட்டிருக்காங்க அப்படின்னு. அதை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அது என்னன்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவங்கள்ட்ட அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். இப்போ நான் 5000 ரூபா போட போகிறேன், அது உங்கள் அக்கௌண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை எனக்காக இருக்கட்டும் அப்படின்னா, 5000 ரூபாயில் வந்து என்கிட்ட வந்து ஒரு 500 ரூபா நோட்டு 8 இருக்குங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு பக்கத்தில் 8 போட்டுருணும். அப்போ 8 500 ரூபா எவ்வளோ? 4000 ரூபா. அந்த 4000 ரூபாய் பக்கத்தில் இருக்க பாக்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 200 ரூபா நோட்டு என்கிட்ட 5 இருக்குங்க. 200 ரூபா நோட்டு 5 எவ்வளோ? 1000 ரூபா. அப்போ 200 ரூபாய்க்கு முன்னாடி 5 போட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் 1000 ரூபான்னு போட்டு கீழே டோட்டலில் வந்து 5000 ரூபான்னு போட்டுரும். 5000 ரூபா போட்டு மீதி இருக்கிற இடத்துலாம் வந்து ஸ்லாஷ், அதாவது ஒரு கோடு மாதிரி போட்டு அடிச்சிடும். 5000 ரூபாய்க்கு இந்த கணக்கு, இது மாதிரி நான் 10000 ரூபா வச்சிருக்கேன், 10000 ரூபா என்ட இத்தனை 2000 ரூபா நோட்டு இருக்குது, இத்தனை ரூபா 1 ரூபா இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் இன்ட்டு போட்டு எழுதி அந்த கால்குலேஷன் மாதிரி கீழே போட்டுரும். இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கேஷ் ஷீட்டை கொடுக்கும் போல நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்களோ அந்த அக்கௌண்ட் காசு போயிடும், உங்களுக்கு போட்டால் உங்களுக்கே கூட காசு வந்துடும். இவ்வளோதான்ப்பா செலான் ஃபில் பண்ணுற விஷயமே, இதை போய் இவ்வளோ கஷ்டம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எப்போதுமே ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கானே தெரியும். இப்போ நீங்க கத்துக்கிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் போயிட்டு பேங்க்ல போகும்போது எப்படி செலான் ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. முக்கியமா பேங்க் வரும்போது பேனா எடுத்துட்டு வரணும் சொல்லி கொடுங்க. சரி சார், நீங்க சொன்னதால நானும் கத்துக்கிட்டேன், கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறேன் சார். தேங்க் யூ சார். சரிப்பா. அறிவை திறந்து பாரு, அதில் இல்லாத சேரு.